ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்டா சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம் என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரே வாட்ஸ்அப்பை இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஃபோனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆமாங்க அதுதான் உண்மை இப்ப நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு நம்பர் இருக்கிற அந்த வாட்ஸ்அப்பை நீங்க வேறொரு மொபைல்லையும் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாங்க இப்ப உங்க மொபைல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி யார் யாருக்கெல்லாம் சேட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த சாட்டிங் லிஸ்ட்டு எல்லாமே நீங்கள் லிங்க் பண்ணி வச்சிருக்கிற அந்த மொபைல் வாட்ஸ்அப்லேயுமே உங்களுக்கு வந்து காட்டும் இப்போ என்னங்க நினைக்கலாம் இல்லை இல்லை என்னோட வாட்ஸ்அப்பை நான் வேற ஒரு மொபைல்ல வந்து யூஸ் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படி நினைச்ச கூட இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் பட் நீங்கள் வந்துட்டு அப்படி நினைக்கலனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸோ இப்போ நீங்கள் உங்கள் லவ்வஸ்டையோ இல்லை வேறு யார்ட்டையாவது நீங்கள் வந்து பர்ஸ்னலாக சேர் பண்ணிட்டு இருக்கீங்க அதை வந்து அவங்க ஹேக் பண்ணணும் அவங்க வந்து அதை வெய் பார்த்து அவ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி செய்ய வாய்ப்பு இருக்குது உங்களோட வாட்ஸ்அப்பை அவங்க மொபைல் வாட்ஸ்அப்போட லிங்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் யார் யாருக்கெல்லாம் சேட் பண்ணியிருக்கீங்களோ என்ன மாதிரியான சேட் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே அவங்களுக்கு காட்டும் அதுலேருந்து எப்படி நீங்கள் வந்து ரெக்கவரி ஆகுறது அதாவது அவங்களோட அந்த லிங்க் பண்ணி வச்சிருக்க வாட்ஸ்அப்பை எப்படி நம்ம நம்ம மொபைலில் இருந்தே லாக் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் வந்து இந்த வீடியோட கடைசியில் நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அப்படினா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஃபஸ்ட்டு இருக்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா சாம்சங் மொபைல் செகண்ட் இருக்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா ரியல்மி மொபைல் ஓகேங்களா இப்போது சாம்சங் மொபைலில் இருக்க வாட்ஸ்அப்பை என்னோடய செகண்ட் ஃபோனில் வந்துட்டு நான் அதே வாட்ஸ்அப்பை இதில் வந்துட்டு நான் வர வைக்க போகிறேன் ஓகேங்களா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த செகண்ட் மொபைலில் வந்து ஃபஸ்ட்டு மொபைலோட வாட்ஸ்அப்போட லிங்க் பண்ணணும் ஓகேங்களா ஐ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போது செகண்ட் ஃபோனில் இருக்கிற வாட்ஸ்அப் வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இது மாதிரி தான் வரும் இல்லை ஃபஸ்ட்டு உங்கள் லேங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாமே நம்ம செகண்ட் ஃபோனில் தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இது மாதிரி வரும் இதில் பார்த்தீங்கன்னா கீழே அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபோன் நம்பர் டைப் பண்ணுற அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இப்போ நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஃபோனை வந்து கையில் எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா மேலே கார்னரில் மூணு டாட் இருக்கு இல்லையா அதில் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்க கார்னரை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் லிங்கடு டிவைஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது அதில் லிங்க் எட் டிவைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி வரும் இதில் யூஸ் மொபைல் டேட்டா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஸ்க்ரீனில் வந்து என்ன மாதிரியான லாக் போட்டிருக்கீங்களோ அந்த லாக் போட்டு நீங்கள் அன்லாக் பண்ணிக்கோங்க அதாவது பேட்டர்ன் லாக்கோ ஸ்க்ரீன் லாக்கோ நீங்கள் எது போட்டிருக்கீங்களோ அதை போட்டு நீங்கள் அன்லாக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுற அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இது அப்படி இருக்கட்டும் இப்போது செகண்ட் ஃபோனில் அகைன் மேலே வந்து மூணு டாட் இருக்கு இல்லையா அந்த டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதாவது ஃபோன் நம்பர் என்டர் பண்ணுற அந்த பேஜில் தான் அந்த மூணு டாட் வந்து இருக்கும் அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட் ஒன்று ஆப்ஷனாக அஸ் கம்பெனிங் டிவைஸ் அப்படின்ட்டு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி கியூஆர் கோட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் இப்போ ஃபஸ்ட்டு ஃபோனை அந்த செகண்ட் ஃபோனோட க்யூஆர் கோடுக்கு நேராக நீங்கள் வைங்க வச்சிங்க அப்படின்னா அப்படியே ஸ்கேன் ஆகி அந்த மொபைல் வந்து இந்த வாட்ஸ்அப்போட ஃபஸ்ட்டு ஃபோனோட வாட்ஸ்அப்போட லிங்க் ஆகிடும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து எனக்கு கேளுங்கள் ஸ்கேன் பண்ண உடனேயே அந்த செகண்ட் ஃபோன் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபோனோட வாட்ஸ்அப்போட லிங்க் ஆகிடும் பார்த்திங்களா அந்த ஃபர்ஸ்ட்டு ஃபோனில் வந்து லிங்கே டிவைஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டுவெல் ஆக்டிவ் அப்படின்ட்டு பாருங்க ஸோ ஆண்ட்ராய்ட் டுவெல்ங்கிறது என்னோட செகண்ட் மொபைல் ஓகேங்களா அந்த என்னோட செகண்ட் ஃபோனோட ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் தான் டுவெல் ஓகேங்களா அதனால் ஆண்ட்ராய்ட் டுவெல் அப்படின்ட்டு நேம் வந்து செகண்ட் ஃபோனோட மொபைல் வாட்ஸ்அப் ஆக்டிவ்ல இருக்கிறதுனால ஸோ இங்கேயும் ஆண்ட்ராய்ட் டுவெல்னு போட்டு கீழே ஆக்டிவ் அப்படின்னு வருது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மொபைலோட வாட்ஸ்அப் சேமாக நம்ம செகண்ட் மொபைல்லையும் வர வச்சுட்டோம் பார்த்தீங்களா சோ இதே மாதிரி இதே ஸ்டெப் யூஸ் பண்ணி நீங்க எத்தனை மொபைல்ல வேணாலும் உங்க மொபைல் வாட்ஸ்அப்போட நீங்க லிங்க் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்க மொபைல் இல்லாமயே அனதர் மொபைல் யூஸ் பண்ணியே உங்க வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிக்க முடியும் பட் இதை வந்து யாரும் தவறான எண்ணத்தில் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் ஸோ இப்போ யாராவது உங்கள் மொபைல் வாட்ஸ்அப்பை வந்து அவங்க இது மாதிரி ஹேக் பண்ணி வச்சுருக்காங்க உங்கள் வாட்ஸ்அப்போடு அவங்க மொபைலை வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுலேருந்து நீங்கள் எப்படி ரெக்கவரி ஆகுறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து என்னோட ரியல்மி ஃபோனான ஆண்ட்ராய்டு டுவெல் வருஷனை வந்து என்னோட வாட்ஸ்அப்போட நான் லிங்க் பண்ணியிருக்கேன் சேமாக என்னோட ஓப்போ ஃபோன் அதாவது ஓப்போ ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு தேர்ட்டீன் அதையும் நான் வந்து என்னோட வாட்ஸ்அப்போட லிங்க் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இதே மாதிரி எத்தனை மொபைலை வேணாலும் உங்க வாட்ஸ்அப்போட லிங்க் பண்ணிக்கலாம் இப்போ ஒருவேளை உங்க மொபைல வந்துட்டு வேற யாராவது லிங்க் பண்ணிருக்கிறாங்க அதுல இருந்து நீங்க எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா ஸோ இப்போது அகைன் உங்கள் மொபைலில் இருந்து மேலே காரில் இருக்கிற மூணு டாட்டா கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் லிங்கே டிவைஸ் அப்படின்ருக்கு இல்லையா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் கீழே லிங்கே டிவைஸ் அப்படின்னு போட்டு ஏதாவது உங்கள் மொபைலோட அவங்க மொபைல் கனெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து ஷோ ஆகும் மூவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை மேலே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா லாக் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு இல்லையா அதுக்கு கீழே ஆக்டிவ்னு இருக்குதா என்னன்னு பார்த்துக்கோங்க ஸோ சப்போஸ் நீங்கள் லாக் அவுட் பண்ணும்போது அனதர் மொபைல் வந்து ஆக்டிவ்ல இருந்துச்சு அந் அனதர் மொபைலோட வாட்ஸ்அப் ஆக்டிவ்ல இருந்துச்சுன்னா உங்களால் லாக் அவுட் பண்ண முடியாது ஸோ அதனால் ஆக்டிவ்ல இருக்கா இல்லை லாஸ்ட்டு சீன் வந்து காட்டுதா லாஸ்ட்டு சீன் காட்டுதா அப்படின்னா அவங்களோட மொபைல் வாட்ஸ்அப் வந்து அனதர் மொபைலோட வாட்ஸ்அப் ஆக்டிவ்ல இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்படி தானே ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் நீங்கள் லாக் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா டக்குன்னு அந்த மொபைல் வந்து லாக் அவுட் ஆயிரும் இப்போது பெண்டிங் இருக்குது பாருங்கன்னா ஆண்ட்ராய்ட் தேர்ட்டின்னு இருக்கிற அந்த ஃபோனை தான் நான் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன் ஸோ நம்ம வந்து லாக் அவுட் கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் சில செகண்ட் வந்து பெண்டிங் இருக்கும் லாக் அவுட் இஸ் பெண்டிங் அப்படின்னு இருக்கும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லாக் அவுட் ஆயிரும் அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அவங்க இருந்து ஓப்பன் பண்ணாலும் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலும் இது மாதிரி தான் அவங்களுக்கு வந்து ஷோவாகும் ஓகேங்களா செகண்ட் ஃபோனில் ஷோ ஆகுது பார்த்தீங்களா அது மாதிரி தான் ஷோ ஆகும் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு ஃபோனில் பாருங்கள் ஆண்ட்ராய்ட் தாட்ங்கிறது ரிமூவ் ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து அந்த மாதிரி ஹேக்கிங்கில் வந்து தப்புக்கன்னாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் உங்கள் ரெண்டு நீங்கள் ரெண்டு மூணு மொபைல் வச்சுருக்கீங்க அதுலேயே இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் லிங்க் பண்ணி கனெக்ட் பண்ணி வைக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துறேன் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் மீண்டும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்